Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Ragu Village channel. இன்னைக்கு day 2 ஓட பலகாரம் vlogs தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா first day vlogல பாத்தீங்க அப்படினா பாரம்பரியமான முறையில முறுக்கு எப்படி வந்து நம்ம மண் அடுப்புல செய்றோம் அப்படிங்கறத நான் வந்து போட்டுருக்கேன். பார்க்கல அப்படினா லிங்க் கீழ கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. இன்னைக்கு செகண்ட் டேல பாத்தீங்க அப்படினா ஒரு காரமான ஒரு கிறிஸ்பியான ஒரு கலகலா தான் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு கோதுமை மாவு மைதாவும் பயன்படுத்தி நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு வித்தியாசமா நம்ம வந்துட்டு நார்மலா பண்ணாம கொஞ்சம் டிஃபரண்டா வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸா நம்ம பண்ண போறோம். கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரெண்டுமே சில நேரத்தில் ஒன்று மட்டும் பயன்படுத்தி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டுமே வச்சு கோதுமையும் மைதாவும் ரெண்டையுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுமையாக வந்துட்டு ரெண்டு கப்புமே கோதுமையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டு கப்பு மைதாவை மட்டுமே நீங்கள் எடுத்து செய்யலாம். நான் காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வரமிளகாயும் 3 பல் பூண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப்பையுமே அதாவது மைதாவும் கோதுமை மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் நான் இதில் சேர்க்குறேன். குழந்தைங்க வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்காக வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். செரிமானம் ஆகணும் அப்படி மைதா அப்படின்னா கொஞ்சம் வந்து வயிறு உப்புசமாக இருக்கும், அதனால் செரிமானத்துக்கு நான் வந்து ஓமமும் ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஓமம் ஊற வச்சு அந்த வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு கரண்டியில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பலகாரம் செய்கிறதுக்கு எண்ணெய் பெரிய கடாயில் யூஸ் பண்ணுவோம், அந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனும் நம்ம இந்த மாதிரி காய வச்சு ஊற்றினோம் அப்படின்னா பலகாரம் நம்ம அந்த வந்து செய்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை காரம் ரெசிப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் கிறிஸ்பியோடு இருக்கும், சூடாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் பதமாக கையை பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேர் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணலாம், வெண்ணெய் இல்லைன்னா வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பலகாரத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்த அந்த விழுதையும் உங்கள் காரத்துக்கு நீங்கள் வந்து 3 அதிகம் அப்படின்னா 2 கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மீதி கூட கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன்னா செஞ்சதுக்கப்புறம் காரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்பைக்கப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா குள குளன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா அதிகபட்சம் 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் காய வச்சு அடுப்பத்தை வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் வந்து இப்போ செய்யறதுக்கு வந்து சப்பாத்தி கட்டை, நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிசைஞ்ச மாவு, கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு அந்த கல் மேலே போட்டு நான் தேய்க்கிறதுக்கு, அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பூனு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு முறை நம்ம நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
என்னதான் நம்ம ஃபஸ்ட்டில் பிசைஞ்சிருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊர்னத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து பிசைஞ்செடுக்கும் போது நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த சின்ன சப்பாத்தி கட்டினா ஒரு அஞ்சாறு முறை நம்ம தேய்க்கிற மாதிரி வரும். சில பேர் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்லாப் கல்லிலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு விசிபிளாக நல்லா காமிக்கணும் அடுப்பில் அப்படிங்கிறனால நான் வெளியே வந்து தேய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் வந்து மைதா மாவு ஃப்ளார் வந்து போட்டிருக்கேன். கச்சிதமாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகம் இருந்தாலும் எண்ணெயில் உள்ள பட்டுடும். நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த சப்பாத்தி இதில் பாருங்கள் எல்லாமே வந்து நமக்கு இதாகிடணும். அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கும் போது எண்ணெயிலையும் நமக்கு வந்து கருகலாக இந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்காது. ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம திருப்பி போடும் போதோ இல்லை கையிலையும் ஒட்டக்கூடாது, அந்த கல்லுலையும் இது பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம கட் பண்ணிட்டு இது பண்ணும் போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூன் கட் பண்ணுற ஸ்பூனில் நான் வந்து பேக் சைடு, இது எல்லார் வீட்லேயும் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன பீஸாக வேணாலும் சின்ன பீஸ் போட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அப்படி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு தட்டில் அதே கொஞ்சோண்டு மாவு இது பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகாத அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதில் ஓமம் போட்டிருக்கோம். இஞ்சி சேர்க்கல, பூண்டு சேர்த்துருக்கோம். நல்லா கேஸ் ட்ரபுள் ஆகும், செரிமான வயிற்று பிரச்சனையும் இருக்காது. நல்லா கருவேப்பிலை இருக்குது, எள் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப எளிமையானது, நிறையா நம்ம வந்து இதில் பைசா செலவு பண்ண போகிறதில்ல. எண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள். பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து, ஏன்னா வந்துட்டு நான் தனியாக எடுக்கிறேன். சில நேரம் கருவேப்பிலை இருக்கும், அந்த கருவேப்பிலை வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா அடுப்பு காஞ்சிருச்சு. நம்ம வந்து போயிட்டு அடுப்பில் உள்ள எண்ணெய் ரொம்ப நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம், நல்லா வந்து இதாகிடுச்சு. மீதி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா போட்டவுடனே அப்படியே புசு 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 புசுன்னு வருது. மேலே மிதமான தீயில் இருக்கணும், முக்கியமான ஒரு விஷயங்கள். மிதமான தீயில் நமக்கு இருக்கும் போது தான் நம்ம கிறிஸ்பி கிடைக்கும். அதிகமான தீயில் இருந்தது நீங்கள் கேஸில் செஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சாலும் மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அதிகமான தீ அப்படின்னோடனே போட்டவுடனே வந்து இந்த ஒரு லேயர்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஒயிட் கலர்லேயே வேணும், இல்லை கொஞ்சம் கோல்டனாக வேணும்னா நமக்கு பார்த்திங்கன்னா நான் அடுப்பு உங்களுக்கு காமிக்கிறேன், மிதமான தீயில தான் இருக்குது. அது இல்லாமல் இரும்பு கடாய் அப்படிங்கும் போது அதிகமாக ஹீட் அப்சர்வ் பண்ணாது, அந்த இருக்கிற ஹீட்லேயே நமக்கு வந்து நல்லாவே குக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு. அந்த எள்
ஓமம் கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயோடு சேர்ந்து வேகும் போது ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து வேறு தட்டுக்கு இது மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 15 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கெட்டு போகாமலே இருக்கும். சுத்தமான எண்ணெயில் செஞ்சதுனால வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.